Namaskaram. the good news is that puducherry covid challenge is under control. whatever cases are coming now are still coming from the community in puducherry. in Mahe, it's coming from the family. but in puducherry it's still coming from the community. therefore we request you to be careful because it's still covid is, is still available in the community at large therefore please be careful secondly good news is the schools have started colleges have started while online education is still on take full advantage of that by observing of covid behavior so that you don't lose your classes second third is covid vaccination program is in place we have done dry runs and succeeded we want to assure you that the puducherry health department is fully geared up for covid vaccination programs the details will come through dr ramesh and his team in greater detail secondly we have also have a digital health card program there will be more details also given to you by dr ramesh and the health secretary dr arun wait for announcements however you have any questions to ask please call up 104 remember the covid control room number 104 it will give you an answer your questions on digital health card

புதுச்சேரி பகுதியிலே இன்னும் சமூக பரவலாகத்தான் அது காணப்படுகிறது மாஹி போன்ற பிராந்தியத்திலே இப்பொழுது அது குடும்பத்தினருக்கு இடையே பரவக்கூடிய ஒரு தொற்று இருக்கிறது எனவே நாம் தொடர்ந்து கொரோனாவுக்கான அந்த வழிகாட்டுதல் படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நல்ல செய்தி நம்முடைய மாணவர்களுக்கு இப்பொழுது பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது நீண்ட மாதங்களுக்கு பின்பாக கல்விக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது எனவே மாணவர்கள் இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு நீங்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகும் பொழுது கொரோனாவுக்கான அறிவுறுத்தல்படி சமூக இடைவெளி விட்டு பழகுவது தனிமனித மனித இடைவெளி விட்டு பழகுவது கைகளை சுத்தப்படுத்துவது முகக்கவசம் அணிவது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கொரோனா தடுப்புக்கான தடுப்பூசி கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய அரசு செய்திருக்கிறது அதற்கான சோதனை ஓட்டத்தை புதுச்சேரி மாநிலத்திலேயும் நடத்தியிருக்கிறார்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள் வெகு சீக்கிரத்திலே இந்த தடுப்பூசி போடக்கூடிய அந்த காரியம் நடைபெற இருக்கிறது பொதுமக்களாகி நீங்கள் அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் முக்கியமாக நம்முடைய தேசிய அளவிலே முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது மின் சேகரிப்பு மூலமாக மக்களுடைய சுகாதார கார்டுகள் இப்பொழுது சேகரிக்கப்பட்டு வருகிறது அவ்வாறு நீங்கள் இ கார்டு என்று சொல்லக்கூடிய ஹெல்த் கார்டு அந்த உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியத்தை குறித்த அந்த கார்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதிலே உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்த அத்தனை விவரங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம் இது அரசாங்கத்துடைய திட்டங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த திட்டங்களை குறித்து நீங்கள் இன்னும் அதிகம் அறிய வேண்டும் என்று விரும்பினால் ஒன்று பூஜ்ஜியம் நான்கு என்ற தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு இந்த விளக்கங்களை கொடுப்பார்கள் இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ராஜ்நிவாஸ் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்